வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசு ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. நம்ம சேனலில் ஒரு ஒரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியேட்டரோட பற்றி இல்லை ஒரு ஊரோட தியேட்டர்ஸோட வீலாகை பற்றி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சென்னையில் இருக்கிற சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இவிபி சினிமாஸை பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ரிவ்யூன்னு சொல்கிறத விட ஒரு நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டியை எப்பயுமே வந்து நம்ம பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல மாட்டோம். ஏன்னா வந்து ஒரு ஒரு தியேட்டருமே வந்து கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்கள வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து ஒரு தியேட்டரோட ஒரு ஃபார்மெட் ஆரம்பிச்சு பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவிபி கார்னிமால் சினிமாஸ், இந்த இவிபி சினிமாஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா செம்பரம்பாக்கம் பூந்தமல்லியில் இருக்குது. அந்த செம்பரம்பாக்கம் சென்னை டு பெங்களூர் ஹைவேல இருக்கிற சந்தோஷா நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் நம்ம இவிபி கார்னிவால் சினிமாஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இவிபி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு இடத்துல தான் இந்த ஃபிலிம் இது வந்து இருக்குங்க. அதாவது ஒரு ஒன்று டெல்லியில் இருக்குது, இன்னொன்று வந்து சென்னையில் இருக்குது. அப்புறம் இவிபி வந்து உங்களுக்கு ஃபிலிம் சிட்டி, அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இவிபி கார்னிவால் சினிமாஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஒரு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது, எப்படி வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவிபி சினிமாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மல்டிப்ளெக்ஸ் தான். ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு லக்ஸுரி, ஒரு ஹை கிளாஸ் மல்டிப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படின்னா ஒரு மல்டிப்ளெக்ஸில் என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவிபி சினிமாஸில் இருக்குது. பட் அந்த லக்ஸுரி லெவல் இல்லாமல் அடுத்துக்கு ஒரு அடுத்த கட்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியாக்கர் ரேஞ்சு ஒரு மல்டிப்ளெக்ஸு. அதாவது நம்ம பூந்தமல்லி மக்கள் இருக்கிற அந்த மக்களுக்கே தெரியும், வந்து உள்ளே என்ட்ரானோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பக்காவான ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கும். ஒரு மல்டிப்ளைட்டிங் எப்படி நீங்கள் ஐநாக்ஸ்லேயோ இல்லை பிவிஆர் சினிமாஸ்லேயோ போய் நீங்கள் ஒரு படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் வேறு லெவலில் வந்து ஒரு லக்ஸுரி ஃபீல் கொடுப்பீங்களோ அந்த ஃபீலை இங்கே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் ஒரு தரமான ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை இங்கே நீங்கள் வந்து இவிபி சினிமாஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட்ஸு, நம்ம கிட்ஸுக்கு உண்டான ஒரு அந்த கேம்ஸு, கேமிங் அந்த எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் வந்து சும்மா அந்த கேம்ஸு ஃபுல்லாக வந்து போட்டிருப்பாங்க. அப்புறம் ஃபுட் கோர்ட்ஸும் வந்து இருக்குது. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பைசா வந்து பாக்கெட்டில் ஃபில் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா கொஞ்சம் வந்து அந்த ஃபுட் கோர்ட்ஸில் உள்ள ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. பட் மாட்ரேட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்க்கு உண்டான ஒரு அத்தனை ஒரு அம்சங்களும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஆறு ஸ்க்ரீனுங்க, ஆறு ஸ்க்ரீனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஜாரிட்டி ஒரு பெரிய ஸ்பேஷியஸான ஒரு ஸ்க்ரீன்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் ஆக்கியூபென்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா 250 சீட்டிங் வரைக்கும் மேக்ஸிமமாக ஒரு ஸ்க்ரீனில் வந்து பர்டிகுலராக ஒரே ஒரு ஸ்க்ரீனில் மட்டும் மேக்ஸிமம் வேக்கன்சி பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருக்கிற ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஒரு மல்டிப்ளெக்ஸ்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஆக்குபென்சியை வந்து நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு ஒரு தியேட்டர்லேயும் 1000 சீட்டு போட்டாங்க அப்படின்னா அந்த மல்டிப்ளெக்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் ஒரு அரேனா மாதிரி தான் காட்சி அளிக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்டே மாற்றிட்டு அது 1000-2000 ஸ்ப்ளிட் அப் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன்ஸில் போடும்போது ஒரு மக்களுக்கு ஒரு சாய்ஸஸ் கிடைக்குது, ஒரு வெரைட்டிஸ் கிடைக்குது, அவங்க எந்த படத்தை பார்க்கணும்னு சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸும் கிடைக்குது. அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த சீட்டிங் கெப்பாசிட்டியை ஸ்ப்ளிட் அப் பண்ணி 200-250 அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஏன்னா ஒரு 1000 சினிமாவையும் வந்து ஒரே தியேட்டரில் போட்டால் அந்த மக்கள் வந்து அந்த ஒரு தியேட்டரை அந்த படத்தை பார்த்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த தியேட்டரில் கூட்டமே வராது. ஒரு வெரைட்டிஸாக இருந்தாங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் வரும். ப்ளஸ் அந்த மல்டிபிள் மார்க்கெட்டிங் சேலோட அந்த கான்செப்டையும் வச்சு தான் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 6 ஸ்க்ரீன்ஸ் வந்து இப்போதைக்கு இவிபி சினிமாஸில் இருக்குது. பட் 7th ஸ்க்ரீன் வந்து இப்போது கூடிய விரைவில் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சில அப்டேட்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் வந்து பண்ணியிருக்காங்க, கியூப் சிஸ்டம் வந்து இருக்குது, கிறிஸ்டி 4K ப்ரொஜெக்ஷன்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 3 அட்வான்ஸ்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம இவிபி சினிமாஸில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்னிக்கல் சவுண்ட் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ESG-க்கு, அதாவது என்வாயன்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கம்ப்ளைன்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இவிபி சினிமாஸாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் ஹாலில் என்டர் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒரு பிக் ஃபேனு, ஒரு வென்டிலேஷன் ஃபேன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அன்வான்ட் வந்து ஒரு காஸ்ட் கட்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரொம்பவே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கன்சம்ஷன் வந்து பக்காவாக பார்த்தீங்க
பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம ஈவிபி சினிமாஸை வந்து பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட் கோர்ட் வேணும், அதுக்கு நல்ல ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டி வேணும், அப்பப்போ வந்து அப்படியே படம் பார்க்க சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு கேமிங் இருக்கும், கிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குது. மெயின் ரோட்டில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கம்யூட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தத்தில் ஒரு தரமான லெவலில், ஒரு ஏஸ்தட்டிக் லுக்கில், பக்காவான ஒரு சீட்டிங் ஃபெசிலிட்டியில், லைட்டிங் ஃபெசிலிட்டியில், ஆடியோ சிஸ்டத்தில், பிக்சர் குவாலிட்டிலையும் சரி, எல்லா விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏ கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம ஈவிபி சினிமாஸ் கொடுக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன தியேட்டரோட ரிவ்யூ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு மேலும் மேலும் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இருக்கும், மோட்டிவேஷனல் ஃபேக்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே நண்பா, வரட்டா, டட்டா, பை பை.